வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குணநலப்பேறு. குணநலப்பேறு அப்படின்னா என்ன? மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளும் வகையில் மென்மேலும் தன்னை உறுதிப்படுத்தி கொள்வது தாங்க குணநலப்பேறு. ஒருவனுடைய உயர்வும் தாழ்வும் அந்த மனிதனுடைய மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான். எண்ணங்களே மனிதனது குணங்களை வடிவமைக்கின்றது. எண்ணத்தின் அளவை ஒட்டி தான் மனதின் தரமும் உயர்வும் அமையுது. எண்ணம் எப்போது விழிப்புடன் இருக்கணும், எப்போது தன்னை கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும், தன்னையே நெறிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும், தன்னையே திருத்தி கொண்டும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் குணநலப்பேறு கிடைக்கும். தற்சோதனை என்னும் அகத்தாய்வு அப்பப்போ செய்து கொண்டு வரணும், க்ஷணத்துக்கு க்ஷணம் செய்யணும். அப்போது தான் குணநலப்பேறு கிடைக்கும், முழுமை பேரும் கிடைக்கும். மனசை வளப்படுத்தும் மனவளக்கலை பயிற்சியில் நான்கு அங்கங்கள் இருக்குது. முதல்ல அகத்தவம், அடுத்து அகத்தாய்வு, அப்புறம் குணநலப்பேறு, அதன் பிறகு முழுமை பேறு. இவைகளில் அந்த மூன்றாவது செயல்முறை தான் குணநலப்பேறு, சப்ளிமேஷன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நாம் இன்னும் விரிவாக சிந்திப்போம். தேவை, பழக்கம், சூழ்நிலை என்ற மூன்றாலும் ஆற்றிய தீய செயல்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி தாங்க குணநலப்பேறு. ஒரு அலுமினிய பாத்திரத்தை கீழே போட்டால் என்னாகும்? ஒடுங்கிவிடும் அல்லது ஓட்டையாகிவிடும். அதை மீண்டும் உருக்கி ஊற்றி புதிய பாத்திரமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று தீய குணங்கள் விலகி இந்த பதிவுகளை மாற்றி அமைத்திட அத்துடன் கூடிய அகத்தாய்வு பயிற்சி தேவை. இந்த அகத்தாய்வு பயிற்சியின் முடிவில் விளையக்கூடிய நல்ல விளைவு தாங்க குணநலப்பேறு என்னும் பெரும் பேறு. மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி தான் தவம். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியே அகத்தாய்வுன்னு சொல்லலாம். அந்த தூய்மையில் மென்மேலும் தன் மனம் தன்னை உறுதிப்படுத்தி கொள்வது குணநலப்பேறு. தூய்மையின் பூரணத்தை அடைந்து அமைதியாக இருப்பது தான் முழுமை பேறு. அகத்தாய்வு பயிற்சிகளாகிய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சிகளின் மூலமாக மனம் அதனை செம்மையாக்கி, அதாவது உள்பாரம் கொண்டிருந்த நிலையை மாற்றி மனசை லேசாக்கி விடுகின்றோம். இப்படி படிப்படியாக வாழ்க்கை துன்பங்களை போக்கி நல்ல மனநிலையில் உயர்ந்த பிறகு நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போக வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள தன்னிலை விளக்கம் அல்லது தெய்வநிலை விளக்கம் என்ற பெரும் ஆராய்ச்சி மலர்கின்றது. இந்த ஐந்து விதமான பயிற்சிகளும் எடுத்த பின்பு தான் அறிவுக்கு ஒரு தெளிவு, வாழ்வாக வாழக்கூடிய ஒரு நல்ல தெளிவு உண்டாகி விடுகின்றது. இந்த தெளிவு வந்த பின்பு தான் மனிதனுக்கு துணிவும் பொறுப்புணர்ச்சியும் ஏற்படுகின்றது. பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உறுதிப்பாடு, சங்கல்பம், பயிற்சி, இந்த குணநலப்பேறு மூலமாக வெற்றி, இவையெல்லாம் எளிதில் கிடைக்கப்பெறும். முழுமையாக குணநலப்பேறு என்பது விரைவில் இறுதியில் கிடைக்கும். புலன் கவர்ச்சியில் மயங்கி ஆன்ம நிலை மறந்து அருகுண பயமாகி வாழ்கின்ற மனிதன் இதனால் துன்ப நிலைக்கு ஆளாகின்றான். மனவளக்கலை பயிற்சிகள் சிக்கல் மற்றும் துன்பங்களை நீக்கி வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுகின்றன. அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை தவறாது செம்மையாக செய்து வந்தால் மனிதன் விலங்கின குணம் சீர்பட்டு குணநலப்பேற்றினை எளிதில் அடையலாம். குணநலப்பேறு அடைதலால் மனித வாழ்வில் மூன்று வளநிலைகளை அடைகின்றான். முதல்ல மன விரிவு பெறுகின்றான். இரண்டாவதாக இயற்கை விதியை அறிந்து கொள்கின்றான். மூன்றாவதாக எண்ணம் சொல் செயலில் எப்பொழுதும் அயராத விழிப்புணர்வுடன் மனிதன் இருக்கின்றான். இந்த குணநலப்பேற்றால் நுண்மான் உழைப்புலன் அறிவு ஏற்படும், ஏற்புத்திறன் கிடைக்கும், பெருந்தகைமையும் கிட்டும். இறுதியில் இசைவு, நிறைவு, மகிழ்வு, அமைதி, மெய்யறிவு ஆகிய மேன்மையான நிலைகள் உண்டாகப் பெறும். மனம் தூய்மையடைந்துவிடும். மனம் தூய்மையடைந்து மேன்மேலும் அத்தூய்மையில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது குணநலப்பேறு என்பதை மறவாது
குணநலமுடன் வாழ்வோம், முழுமை பேறு பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி.